எம்பி செங்கோட்டையன் பொதுச்செயலாளர் தலித் விடுதலை கட்சி. எம்பி செங்கோட்டையன் பொதுச்செயலாளர் தலித் விடுதலை கட்சி. சிறந்தளிங்கிறது கோவை மாவட்டத்தில் சோமனூருக்கு பக்கத்தில், சோமனூர் டு திருப்பூர் ரோட்டில் 7 கிலோமீட்டரில் சேடந்தளிங்கிற கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் சாதிய ஒடுக்குமுறை என்பது மிகவும் அதிகமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள், தமிழகத்தினுடைய மேற்கு மாவட்டங்களில் அருந்ததியர் சமுதாயத்தினர் சாதிய கொடுமைகளுக்கு அதிகமாக உள்ளாக்கப்படுகிறார்கள். 1998 முருகேஷன் ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளி. அவர் தீபாவளிக்கு மறுநாள், 1998 நவம்பரில் தீபாவளிக்கும் மறுநாள் திரைப்படத்திற்கு சோமனூருக்கு வருகிறார். 4-5 நண்பர்களுடன் வருகிறார். திரைப்படம் முடிந்ததற்கு பின்னால் அவருடைய சொந்த ஊர் சேடந்தாளிக்கு, சோமனூர் டு சேடந்தாளி பஸ்ஸில் போயிட்டுருக்காரு. அரசு பேருந்தில் பயணம் செய்கிற போது ஒரு 3வது கிலோமீட்டரில் ஒரு பேசஞ்சர் இறங்குகிறார். அந்த இடம் காலியாகிறது. அந்த இடம் காலியாகிற போது அந்த இடத்தில் சேடந்தாளியைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் உட்காரப் போகிறார். அவருக்கு பக்கத்தில் சேடந்தாளியைச் சேர்ந்த உயர் சாதியைச் சார்ந்த கவுண்டர் சமுதாயத்தைச் சார்ந்த ஒரு 60-50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் உட்கார்ந்திருக்கிறார். அதே ஊரை சார்ந்தவர் என்பதனால் அவருக்கு தெளிவாக தெரிகிறது இவன் சேரிக்காரன் என்று தெரிகிறது. சேரிக்காரன் என்று தெரிந்த காரணத்தால் அவர் காலம் கெட்டுவிட்டது, சேரிக்காரெல்லாம் சரிசமமாக வந்து அமர்வதா என்று சத்தம் போடுகிறார். கவர்மெண்ட் பஸ் தானே, காசு கொடுத்து தானே வருகிறோம் என்று சொல்லி சேடந்தாளி முருகேஷன் அந்த இடத்துலையே உட்கார்கிறார். உட்கார்ந்த உடனேயே வா, ஊருக்கு வா, பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த இருக்கையிலிருந்து அவர் எழுந்து கொள்கிறார். சக்கிலியனுக்கு பக்கத்தில் பேருந்தில் அமர்ந்து செல்வதையே அவமானமாக கருதக்கூடிய நிகழ்ச்சியாக அவர் எழுந்து கொள்கிறார். 6 மணிக்கு வீட்டுக்கு போனதற்கு பின்னால் அங்கே இருக்கக்கூடிய உயர் சாதிக்காரர்கள் 1-2 வந்து சேடந்தாளி முருகேசனுடைய வீட்டிற்கு போய் வீட்டிலே நிறைமாத கற்பிணியாக இருக்கக்கூடிய கருப்பத்தால் இடத்துல தகராறு செய்கிறாள். எங்கே உன் கணவன் என்று அவள் அச்சத்தில் தன் கணவனை வீட்டுக்குள்ளேயே வைத்து கொண்டு இங்கே இல்லை என்று கூறுகிறார். அந்த கருப்பாத்தாளை நிறைமாத கற்பிணியை எட்டி உதைக்கிறார்கள். எட்டி உதைத்ததற்கு பின்னால் சேடந்தாளி முருகேசனை வீட்டுக்குள்ளே புகுந்து தூக்க பார்க்கிறார்கள். அவர் எட்டி குதித்து சோளக்காட்டுக்குள்ளே ஓடுகிறார். ஓடுகிறவனை துரத்தி பிடித்து அங்கேயே அடித்து நொறுக்குகிறார்கள். கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்படுகிறது. கருப்பாத்தாள், முருகேசனுடைய மனைவி கருப்பாத்தாள் கருவிலே ஏதாவது பாதிப்பு இருக்குமா என்று சொல்லி திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். முருகேசன் அவிநாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். இந்த வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்வது, குற்றவாளிகள் மீது முதல் தகவல் அறிக்கை கூட காவல்துறை பதிவு செய்வதிலே தாமதம் காட்டுகிறது. இதைத் தொடர்ந்து இதற்கு ஒரு போராட்டம், குற்றவாளிகளை கைது செய்ய சொல்லி ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. அப்பொழுது சேடந்தாளி என்பது எந்த இடத்தில் இருக்கிறது என்பது கூட எனக்கு தெரியாது. ஆனால் அதற்கு முந்தின நாள் அனைத்து அமைப்புகளும் கூடிய கூட்டத்தில் தலித் விடுதலை கட்சி கலந்து கொள்கிறது. தலித் விடுதலை கட்சி கலந்து கொண்டு போராட்டத்திலும் தலித் விடுதலை கட்சியினர் சுமார் 10 பேர் பங்கு பெறுகிறார்கள். நான்
அவினாசியிலிருந்து கோவை அந்த வழியாக செல்லும்போது போராட்டக்காரர்களை சந்திக்கிறோம். போராட்டக்காரர்களை சந்தித்து சந்தக்கடைக்கு போய் போராட்டம் நடத்தினால் அரசு வீரியமிக்க போராட்டங்களைத்தான் மதிக்குமே ஒழிய, சந்தக்கடையில் நீங்கள் போய் உட்கார்ந்து கொண்டால் அந்த போராட்டம் அவ்வளவு எளிதாக வெற்றி பெறாது என்று ஆலோசனை சொல்லிவிட்டு மீண்டும் கருமத்தம்பட்டி சென்று விட்டேன். கருமத்தம்பட்டி சென்ற என்னை மீண்டும் இயக்கத்தவர்கள் அழைக்கிறார்கள், இங்கே வாருங்கள், ஒரு சின்ன பிரச்சனை என்று சொல்கிறார்கள். போராட்டம் துவங்கி விடுகிறது. காவல்துறையினுடைய ஆய்வாளர் அன்றைக்கு இருந்தவர் தண்டபாணி, அவர் எஸ்பிக்கு தகவல் கொடுக்கிறார். நாம் இயக்கத்தவர்களிடம் சொல்லுகிறோம், எஸ்பி என்னிடத்தில் தொலைபேசியில் பேசுகிறார், சொல்லுகிறார் நான் அங்கேயே வருகிறேன், போராட்டம் வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனால் போராட்டக்காரர்கள் கோர்ட்டுக்கு வந்து விட்டார்கள், நாமும் அந்த இடத்தில் போராட்டத்தில் இருந்து விலகிவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுடன் இணைந்து போராட்ட களத்தில் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரணியாக வருகிறோம். கிரமத்தம்பட்டி நாள் ரோட்டில் உட்கார்ந்து மறியல் செய்கிறோம். ஏறத்தாழ 650 பேர் அந்த இடத்துல போராட்ட களத்தில் இருக்கிறாங்க. இறுதியாக காவல்துறை 480 பேரை கைது செய்கிறது. 482 பேரை கைது செய்தது காவல்துறை. இவர்களை எல்லாம் அலைக்கழித்து திருப்பூர் அனுப்பர் வளையத்தில் கொண்டு போய், காவல் நிலையத்தில் கொண்டு போய் அங்கே கல்யாண மண்டபத்தில் வைக்கிறார்கள். அதில் 242 பேரை இரவு 3 மணிக்கு கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணுறாங்க. போராட்டம் உச்சக்கட்டத்தை அடைந்ததனால் வேறு வழி இல்லாமல் அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. எஃப்ஐஆரில் அவர்களை கைது செய்வதற்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைய தினம் குற்றவாளிகள் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். 248 பேர் ஏறத்தாழ 4 நாள் சிறைக்கு பின்னால் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்படுகிறார்கள். 1999 நவம்பர் 17 இதற்கிடையில் அந்த பகுதியில் அந்த சம்பவத்திற்கு பின்னால் அந்த கிராமத்தில் 2 மாதம் அந்த பகுதி மக்கள் ஊரை விட்டை காலி செய்து விட்டார்கள். 98 வீட்டை காலி செய்து விட்டார்கள். பிரச்சனைக்கப்புறம் மக்கள் அனைவரையும் கொண்டு போய் குடியமர்த்தப்படுகிறார்கள். இதில் செகடந்தாளி முருகேசனை மட்டும் அங்கே அனுப்பவில்லை. அவன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்கிற காரணத்தால் செகடந்தாளி முருகேசனை கட்சி பொறுப்பில் வைத்திருக்கிறது. சாட்சிகளையும் கட்சி தன்னுடைய இடத்திலேயே வைத்திருக்கிறது. தலித் விடுதலை கட்சியில் அவர்களெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறார். ஒவ்வொருவராக கொண்டு போய் சேர்த்துவிட்டு கடைசியில் செகடந்தாளி முருகேசன் சொல்கிறார், ஏன் தியாகி செகடந்தாளி முருகேசன் நம்ம சொல்கிறோன்னு சொன்னாங்க. அவர் சொல்கிறார், நான் என்னுடைய உயிருக்கு நான் பயப்படவில்லை, எனக்கு நேர்ந்த கொடுமை இனி ஒரு சக்கிலி எனக்கு மேற்கு மாவட்டத்தில் நிகழக்கூடாது, நான் கோழை அல்ல, நான் என்னுடைய கிராமத்தில் வாழ்வது தான் எனக்கு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி அந்த கிராமத்திற்கே போகிறார். கட்சி சித்தார்த்த அடிப்படையில் ஒருவரை விலகி நிற்க சொல்லுவது சரியாக இருக்காது என்கிற காரணத்தால் காவல்துறை கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோரிடத்தில் கடிதங்கள் கொடுத்து செகடந்தாளி முருகேசன் மீண்டும் அதே கிராமத்திற்கு செல்வதாக சொல்கிறார். அங்கே சென்றால் செகடந்தாளி முருகேசன் ஒருவேளை படுகொலை செய்யப்படலாம், அவனுடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை, நீங்கள் உண்மையான முழுமையாக குற்றவாளிகளை கைது செய்யவில்லை, சாந்தாசை சிங் சின்னச்சாமி என்கிற மிகப்பெரிய தொழிலதிபர் அவருடைய சகோதரர் அவர்தான், சாந்தாசை சிங் சின்னச்சாமியும் சவுந்தரராஜன் என்கிற அவருடைய சகோதரரும் நின்று அந்த கொடுமைகளை முன்னின்று செய்கிறார்கள், அவர்களை நீங்கள் எந்த வழக்கிலும் பதிவு செய்யாமல் இருக்கிறீர்கள், அவர்கள் ஆட்டுவிக்கிறார்கள் என்று காவல்துறை கண்காணிப்பாளரிடத்தில் மன்றாடி கேட்கிறோம், போராடி கேட்கிறோம். அவர்கள் எல்லாருமே கவுண்டர்கள். ஆமாம், அதற்கு பின்னால் நாம் சொல்லுகிறோம் சவுந்தரராஜனோ இல்லை, அவருடைய சகோதரர் மூத்த சகோதரால்
சகடந்தாளி முருகேசன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று சொன்னதற்கு பின்னாலும் கூட அரசு அலட்சியம் கட்டுகிறது. அரசு அலட்சியம் கட்டியதற்கு பின்னால் நவம்பர் 16ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு எனக்கு தகவல் வருகிறது. 10 மணிக்கு தகவல் வருகிறது. நவம்பர் 16ஆம் தேதி இரவு 10 மணிக்கு எனக்கு கிடைத்த தகவலில் சகடந்தாளி முருகேசனை உயர் சாதியினர் தாக்கிவிட்டார்கள், உயிரை காப்பாற்றுவதற்கு சிரமமாக இருக்கிறது, யாரும் வர மறுக்கிறார்கள், போலீஸும் வரவில்லை, வாடகை வண்டிகளும் வரவில்லை, மருத்துவ உதவிகளும் கூட கிடைக்கவில்லை. அத்துணை வசதிகளையும் இந்திய நாட்டில் 1947 சுதந்திரம் பெற்று ஏறத்தால் 60 ஆண்டு காலம் இந்த நாட்டில் அனைத்து வசதிகளும் இருந்தும் ஒரு சேரிக்காரன் தாக்கப்பட்டதற்கு பின்னால் அவனுக்கு மருத்துவ வசதி கூட அந்த கிராமத்திற்கு எட்டி பார்க்க முடியாத அளவிற்கு உயர்சாதிக்காரர்களால் அங்கே வளையம் பின்னப்பட்டிருக்கிறது. 6:30 மணிக்கு அடிபட்ட சகடந்தாளி முருகேசனுக்கு மிகப்பெரிய இரத்தம் போய்கொண்டே இருக்கிறது. 10:30 மணிக்கு எனக்கு தகவல் கொடுத்ததற்கு பின்னால் நாங்கள் கட்சிக்காரர்களை அனுப்பி, ராஜன் என்பவரை அனுப்பி, அவரை மருத்துவமனையில் சேர்த்துங்கள் என்று சொல்கிறோம். மருத்துவமனையில் சேர்க்க அவர் அங்கே போனபோது சகடந்தாளி முருகேசனை வண்டியில் ஏற்றுவதற்கு அந்த வண்டிக்காரர் வர மறுக்கிறார். மறுபடியும் இன்னொரு வண்டியை பிடித்து அவரை காவல் நிலையத்திற்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார். நான் 10:30 மணிக்கு காவல்துறை ஆய்வாளர்களிடத்தில் தொலைபேசியிலே பேசுகிறேன். சகடந்தாளி முருகேசன் படுகொலை செய்யப்ப மிகவும் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டிருக்கிறார் என்று கூப்பிட்டு சொல்லுகிறேன். ஆனால் காவல்துறை அலட்சியமாக கட்சியினுடைய பொறுப்பாளர் ராஜன், பல்லடம் ராஜன் கொண்டு வந்து அவரை காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்ததற்கு பின்னால்தான் காவல்துறை திரும்பி பார்க்கிறது. அப்பொழுதுதான் அவரிடத்திலே இருந்து புகார் மனு வாக்குமூலமாக பெறப்படுகிறது. பெறப்பட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். அரசு மருத்துவமனையில் டாக்டர்கள் பரிசோதித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நவம்பர் 17 காலை 12:50 அவர் இறந்து விட்டார் என்று அறிவிக்கிறார்கள். அப்பொழுது நான் சென்னையில் இருக்கிறேன். நான் வருவதற்குள் இயக்கத்தினுடைய வேலையாக அனைத்து இயக்கத்தினுடைய பெரும் பிரதிநிதிகள் அனைவரும் அங்கிருந்த காரணத்தால் காவல்துறை அவசரமாக பிரேத பரிசோதனையை நடத்தி அடக்கத்தையும் காவல்துறையே நின்று நடத்திவிட்டது. நான் அங்கிருந்து சென்னையிலிருந்து வந்து பார்க்கிற போது சவக்குழிக்கு மட்டும்தான் போக முடிந்தது. அதற்கு பின்னால் காவல்துறை குற்றவாளிகள் என்று களத்தில் நின்றவர்களை மட்டும் கைது செய்தது. ஈஸ்வரன் மற்றும் 3 பேரை கைது செய்தது. 3 பேரில் 8 மாத காலத்திற்குள் இந்தியாவில் முதன்முறையாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டது. அப்பொழுதும் சாட்சிகள் அனைவரையும் தலித் விடுதலை கட்சி பாதுகாத்து வந்தது. 8ஆம் மாதத்தில் நீதிமன்றத்தில் சாட்சிகள் நிறுத்தப்பட்டார்கள். அதிலேயும் கூட சாட்சிகளை மிரட்டுகிற தோணியில் நீதிமன்ற வளாகம் முழுவதும் அவர்களுடைய ரவுடிகள் ராஜ்யம் நின்று கொண்டிருந்தது. தலித் விடுதலை கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு பல லட்சங்கள் விலை வேசப்பட்டது. ஏறத்தாழ 20 லட்சம் ரூபாய், 25 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து வைத்துக்கொண்டு இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், சாட்சிகளை சொல்ல விடாமல் தடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். தனிப்பட்ட முறையில் என்னை கூப்பிட்டு 15 லட்சம் ரூபாய் தருகிறோம், நீங்கள் நீதிமன்றத்தை விட்டு வெளியே செல்வதற்கு மட்டும் 15 லட்சம் தருகிறோம் என்று சொன்னார். மறுப்பு தெரிவிக்கிறோம். எத்துணை கோடிகள் வந்தாலும் சரி, இல்லை எத்துணை ஆபத்துக்கள் வந்தாலும் சரி, நீதியை பெற்றே தீர்வோம் என்று சொல்கிறோம். நீதிமன்றத்திற்குள் பார்வையாளர் பகுதியில் அனுமதிக்கக்கூடாது என்று அவருடைய தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திலே வாதாடுகிறார்கள். தலித் விடுதலை கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செங்கோட்டையனை உள்ளே அனுமதிக்கக்கூடாது என்று அவர்கள் கோருகிறார்கள். முதலில் நீதிபதி யாரையும் அனுமதிக்கக்கூடாது என்று சொன்னவர், அதன் பின் 5 நிமிடத்திற்குள் தலித் விடுதலை கட்சி பொதுச்செயலாளர் செங்கோட்டையனை மட்டும் கூப்பிட்டு உள்ளே உட்கார வையுங்கள் பார்வையாளர் பகுதியில் என்று சொன்னார். அவரை ஏன் வெளியே போக சொன்னீர்கள் என்று
கவுன்சிலாக நீதிமன்றத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கார். அந்த வழக்கில் தெல்ல தெளிவாக சாட்சிகள் அழகாக சொன்னார்கள். அதில் கூட ஒரு சதி நடந்தது. சாட்சியை முதல் நாள் இரவு கடத்தி கொண்டு போய்விட்டார். கடத்தி கொண்டு போனவர்களை மீண்டும் சாட்சியை காலையில் 5 மணிக்கு அதே சாட்சியை தலித் விடுதலை கட்சியினர் அழுங்காமல் கொண்டு வந்தாங்க நீதிமன்றத்திற்கு. சாட்சி வராது என்று 10:30 மணிக்கும் கூட அவர்கள் சாட்சியை வந்து அவர்களிடத்தில் பத்திரமாக இருக்கிறார் எனவே வரமாட்டார் என்று நீதிமன்றத்தில் அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். காவல்துறையும் நம்பியது. காவல்துறையில் பல அதிகாரிகள் நம்பினார்கள். சகடந்தாளி முருகேசனுடைய முக்கியமான சாட்சி அங்கு வரமாட்டார் என்று நினைத்தார்கள். அவர் தான் PW1 முதல் சாட்சியாக அவர் தான் சொல்லுகிறார். அவர் அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவர். 4-5 பேர் ஒன்றா வந்தவங்க. அவர் பஸ்ஸிலிருந்து வந்தவர் சொல்கிறார், தள்ள தெளிவாக சொல்கிறார். அவருடைய மரண வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. டாக்டர்களால் பதிவு செய்யப்படுவது, இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையால் பதிவு செய்யப்படுவது. மரண வாக்குமூலம் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கு பின்னால் நீதிமன்றம் தண்டனை கொடுத்ததற்கு பின்னால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் அது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இப்போ வழக்கு நிலையில் ஆயுள் தண்டனை, அதை ஆயுள் தண்டனை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துவிட்டது. செஷன்ஸ் கோர்ட்டு உறுதி தண்டனை கொடுத்தது. கொடுத்த தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றமும் உறுதி செய்துவிட்டது. இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்காங்க. மொத்தம் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆயுள் தண்டனையில் 1 நபர் அவர் கிணற்றில் விழுந்து இறந்து விட்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கிற போது கிணறு இருப்பது தெரியாமல் குடிபோதையில் போய் கிணற்றுக்குள் தவறி விழுந்திருக்கிறார். அதில் இறந்து விட்டார். இப்பொழுது முக்கியமான குற்றவாளிகள் என்பவர்கள் ஆட்டுவித்தவர்கள். யார் அம்புகளை மட்டுமே இருந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களே ஒழிய சாந்தாசை சிங் சின்னச்சாமியோ சவுந்தரராஜனோ அவர்கள் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். பல கோடிகளுக்கு சொந்தக்காரர்கள். அந்த கிராமத்தினுடைய ஊர் நாட்டாமைகள். சவுந்தரராஜன் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரமுகர். சாந்தாசை சிங் சின்னச்சாமி மிகப்பெரிய அந்த பகுதியினுடைய மிகப்பெரிய தொழில் வளம் மிக்கவர். அவர் எந்த கட்சி என்பது தெரியல. அவர் கட்சி இல்லை. அவருடைய சகோதரர் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவர். அதற்கு பின்னாலே இன்றைக்கு வரையிலும் வந்து 13 ஆண்டு காலம் நினைவஞ்சலி கூட்டம் நடைபெற்று கொண்டார். அதில் வந்து அன்றைக்கு இருந்த அமைப்புகளில் எஸ்டி கல்யாண சுந்தரத்தினுடைய அமைப்பிலே இருந்து பல்வேறு பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். போராட்ட கிளப்பில் தோழர் ரவிக்குமார், தோழர் குப்புராசு, நீலவேந்தன் கலந்துள்ள பல இயக்கத்தவர்கள் கலந்து கொண்டார்கள். எங்களுடன் போராட்டத்தில் சிறையில் என்னுடன் சிறையில் இருந்தார்கள். முருகேசன் பிரச்சனைக்கு பின்னால் நான் போராட்டத்தில் சிறையிலிருந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். 98 கேட்கிறோம். 98 தீபாவளியின் போது சம்பவம் நடக்கிறது. 99 அவர் படுகொலை செய்யப்படுகிறார். 99 நவம்பர் 17 படுகொலை செய்யும். ஒரு ஓராண்டு காலம் கழித்து படுகொலை செய்யும். முதன் முதலில் எஸ்டி கல்யாண சுந்தரம் மற்றும் அமைப்புகள் அனைத்தும் யூபி ராஜி போன்றவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த பகுதியினுடைய அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அத்துணை பேரும் சேர்ந்து அதை ஒரு கூட்டு கமிட்டி நடத்துகிறார்கள். அந்த கூட்டு கமிட்டியில் தலித் விடுதலை கட்சி கலந்து கொள்கிறது. பின்னால் அனைவரும் தலித் விடுதலை கட்சியில் இணைந்து விடுகிறார்கள். பெரும்பான்மையான இயக்கத்தவர்களும் தலித் விடுதலை கட்சியில் இணைந்து விடுகிறார்கள். அந்த சம்பவத்தில் சிறையில் என்னுடன் 4 நாட்கள் இருந்ததற்கு பின்னால் நிறைய பேர் கட்சியில் இணைந்து விடுகிறார்கள். அதற்கு பின்னால் அந்த கிராமமே தலித் விடுதலை கட்சியில் இணைந்து விடுகிறது. இப்பொழுதும் அங்கே வந்து வேறு எந்த இயக்கமும் கிடையாது. செகடந்தாளி என்பது ஒரு ஊர் பெயர். செகடந்தாளி
அவினாசியிலிருந்து ஏறத்தாழ 20 கிலோமீட்டர். வன்கொடுமைகள் என்பது வந்து இங்கே வந்து மேற்கு மாவட்டங்களில் அருந்ததியர் சமுதாயத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தினார்கள் சொன்னாக்க, அருந்ததியர் சமுதாயத்தினுடைய பெண்கள் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் அவர்களுடைய படுக்கை அறையை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த சமுதாயம் பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்கும் மேற்கு மாவட்டங்களில் எந்த கிராமத்திலும் எந்த ஒரு கிராமத்திலும் கூட பொது கிணத்தில் தண்ணி எடுக்க முடியாது, எந்த பொது கோயிலுக்குள்ளும் நுழைய முடியாது. டீக்கடைகளிலும் கூட இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டாக்க, இரட்டை முறை இரட்டை டம்ளர் முறை போய் 3 டம்ளர் முறை ஆகிவிட்டது. 3 டம்ளர் சிஸ்டம், பிளாஸ்டிக் டம்ளர் 1, கண்ணாடி டம்ளர் 1, உயர் சாதியினருக்கு சில்வர் டம்ளர். எவர் சில்வர் டம்ளர் இரட்டை கோளை முறை ஒழிக்கணும்னு சொன்னால் இவங்க 3 கோளை முறையை கொண்டு வந்துவிட்டார். திருப்பி கேட்க முடியாது, திருப்பி கேட்டால் அருந்ததியர் சமுதாயத்தினர்கள் பல படுகொலைகளை சந்திக்கணும். படுகொலைகள் நிறைய படுகொலைகள், யாரும் தட்டி கேட்பதற்கு ஆட்கள் கிடையாது. தற்கொலை செய்து கொண்டான் என்று சொல்லி உடனடியாக வழக்கு முடித்துள்ளார்கள். காவல்துறைக்கும் கூட தகவல் தெரிவிக்க மாட்டார்கள். அந்த ஊர்லேயே 5000 ரூபாய் 10000 ரூபாய் கொடுத்து சவத்தை அடக்கம் செய்துவிடுன்னு சொல்லி மீறி அவர்கள் அங்கே போகவே முடியாது.